ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றவர்களுடைய தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க என்கிற பழமொழி உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல மற்றவர்களுடைய தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது, அழுக்கு சட்டையை போட்டிருக்கிறவனும் இந்த உடல் அங்கங்கள் குறைபாடு உடைய இருக்கிறவனை பார்த்து நீங்கள் தவறாக மதிப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கிறவங்கள பார்த்து மட்டும் நாம் தவறாக மதிப்பிட கூடாதுன்னு. இன்னொன்றும் இருக்குது, அது என்னென்னா, நல்ல சுத்தமான ஆடைகளை உடுத்தியிருக்கிறவங்க, நல்லா அழகாக இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து இவங்க சுத்தமான ஆடைகளை உடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால இவங்க வெறும் தோற்றத்தில் மட்டும்தான் நல்லா பார்க்குறதுக்கு நேர்த்தியாக அழகாக இருக்காங்க. அதனால இவங்க குணங்கள் ரீதியில் ரொம்ப பின்தங்கி தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களாம் நல்லவங்க கிடையாது இப்படின்னு நம்ம மதிப்பிடுறோம் பற்றியா ஃப்ரெண்ட், இதுவும் தவறானது தான் ஃப்ரெண்ட், இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீ அழுக்கு சட்டையை போட்டிருந்தாலும் சரி, வேற ஒருத்தவன் சுத்தமான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, அவன் அழகாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையுமே ரெண்டு தோற்றங்களை பார்த்து மதிப்பிடுறதுக்கு பதிலாக அவங்களுடைய நல்ல குணங்களும் அவங்களுடைய திறமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மதிப்பிட்டு யார் எப்படின்னு மதிப்பிடுறதான் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அழுக்கு சட்டையை போட்டிருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தால் அவங்க கெட்டவங்க தான். அடுத்து ஒருத்தவங்க சுத்தமான ஆடைகளை போட்டு அழகாக இருந்தால், அது தாண்டி அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருந்தால், நல்ல திறமைகள் இருந்தால், அவங்க கண்டிப்பாக ஒரு நேர்த்தியானவங்க, நல்லவங்கன்னு நாம் மதிப்பிடலாம் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.